ஞானசித்தர் காலம் பற்றி பேசும் நம் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முத அவர் கேட்கணும், அகத்தீசா தினம் தினமும் உன் திருவடி பூசிக்க வேண்டும், நீ வருகின்ற காலம் வந்து விட்டது. முருகா ஞான பண்டிதா, வேறுபடையுடைய முருகா, வருகிறாய், இப்போ வரப்போகிறாய் நீ. ஆனால் உன் ஆசையை பெறுவதற்கு நீ அருள் செய்யணும். இதுதான் உபாயம். ஞானசித்திர காலத்துக்கு என்னையும் தொண்டு செய்ய வாய்ப்புடப்பா. ஞானசித்திர காலத்துக்கு நானும் உன் திருவடிக்கு தொண்டு செய்யணும். உன்னுடைய ஆட்சி கீழே நான் இருக்க வேண்டும். முருகா நீ நடத்தக்கூடிய ஞானசித்திர காலத்துக்கு நான் உன் திருவடிக்கு தொண்டு செய்யணப்பா. உன் ஆசை இல்லாமல் நான் துணையருக்கு தொண்டு செய்ய முடியாது. உன் ஆசையை கொண்டே உன் திருவடி சொல்லணும். முருகா நடத்த போகிற நீ தான் நடத்த போகிறப்பா. ஞானசித்திர காலத்துக்கு நீ தான் தலைமை தாங்க போகிற. உன் ஆட்சிக்கு நான் ஏன் தொண்டு செய்யணும். அதுக்குரிய வாய்ப்பு நீ தான் தர வேண்டும். ஆக அன்பருக்கு கேட்க வேணும், வருகுது வந்து வருகுது வந்து விட்டது, ஞானசித்திர காலம் வந்து விட்டது. ஆனால் அதுக்கு தொண்டு செய்யணும்லவா, ஆசான ஆசீர்வரணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் யானென்று குறவு கொள்ளாது, எவ்வுயரையும் எண்ணூறு போல் எண்ணவும். அந்த நீ நடத்தக்கூடிய அந்த ஞானசித்திர காலத்துக்கு அடியேனும் என்னையும் ஒரு பொருட்டாக ஏற்று அருள் செய்ய வேண்டும். உன் தொண்டி உன்னுடைய நீ மேற்கொடுக்கின்ற ஞானசித்திர காலத்துக்கு நானும் தொண்டி சாசப்புறம் தாயே, நீ தான்ப்பா அருள் செய்யணும். அப்படி கேட்டால் அருள் செய்வார். அதான் அவர் கேட்டார் மூணு காலந்தான். நாங்கள் எப்படி நடந்து கொடுக்கின்றார், நீ என்ன நடந்து கொடு ஆசான் கேட்கணும். நீ நடத்த போகிற அந்த ஆற்றல் பொருந்திய, மிக ஆற்றல் பொருந்திய, மிக 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 ஆற்றல் பொருந்திய ஞானசித்திர காலம் முருகப்பெருமான் நீ தலைமை தாங்க போகிற. உன்னை திருவடிக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு தர வேண்டும். உன் திருவடி தொண்டு செய்து உன் ஆசையை பெற வேண்டும். ஆனால் பதவி வந்தால் யானை கர்வம் வரும், அதையும் நீ தான் தடுக்கணும். ஒவ்வொரு மனிதனும் பதவி வந்த உடனே யாரை இடையில் பேசினா போச்சு பழி வாங்கிடுவான். கேட்குறேன் ஆசானே, எப்பா நீ நடத்தக்கூடிய ஞானச ஆட்சி கீழே நான் என்னை எகழ்த்தி பேசினாலும் யாராவது காரை உமிழ்ந்தாலும் அதை நான் சகித்து கொள்ள வேண்டும் பண்பு வேணும். அப்போ தான் உன் ஆட்சியை பெற முடியும். ஆகவே ஞானசித்திர காலம் வந்து விட்டது. இந்த தேதி சொல்கிறேன், இப்போ இப்போ நான் சொல்கிறேன், இந்த தேதிக்கு வந்து இந்த தேதியிலேருந்து ஆரம்பிக்குது, இப்போ தெரியுது அந்த வாய்ப்பு வந்துகிட்ருக்கு. ஆகவே நம்ம எல்லாம் ஆசானோட ஆட்சி கீழ் இருந்து ஆட்சி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா. இந்த உலகத்திலேயே இதை மந்திரம் முருகா, உலகத்திலேயே ஒரு மனிதனை கடவுளாக்கக்கூடிய மந்திரம் இது. பாவியை புண்ணியவன் ஆக்கக்கூடிய மந்திரம், மரணமில்லாம் பெருவாள் தரக்கூடிய மந்திரம் அது. ஆகவே நீர் எல்லாம் சொல்லி இந்த கிடைத்திருக்கிற மாணவ பிறவி கிடைத்திருக்கு, கிடைத்திருக்கிற சங்கம் கிடைத்திருக்கு உங்களுக்கு, அற்புதமான சங்கம், 37 ஆண்டுகள் அற்புதமான தொண்டு செஞ்சிருக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.